அனைவருக்கும் வணக்கம். மார்கழி என்றால் என்ன? மார்க்கசீர்ஷம் என்ற வடமொழி சொல்லை தமிழில் மார்கழி ஆனது. மார்க்கம் என்றால் வழி, சீர்ஷம் என்றால் மேலான. ஆக மார்கழி என்றால் மேலான வழி என பொருள். பக்தியே மேலான வழி. அதிலும் இறைவனை சரணடைந்து விடுதல் மிக மிக உயர்ந்த வழி. ஆண்டாள் பெருமாளை சரணடைந்து தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினாள். அதற்காக 30 நாள் நோன்பிருந்தாள். தான் மட்டுமின்றி மற்றவர்களும் இறைவனை அடைய வேண்டும் என்ற மேலான நோக்கில் தோழியரையும் நோன்பிருக்கும்படி வற்புறுத்தினாள். பக்தி மட்டுமின்றி பொதுநலமும் மேலான வழி என்பதை மார்கழி மாதம் நமக்கு எடுத்துரைக்கிறது. நன்றி. இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.